புதிய பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட கௌதம் கம்பீர் ஸ்ரீலங்கா சுற்றுப்பயணத்திற்கான அணி தேர்வில் தலையிட்டு பல அதிரடியான முடிவுகளை எடுத்தார். குறிப்பாக ஜிம்பாப்வே சீரிஸில் சிறப்பான ஆட்டத்தை ஏற்படுத்திய ருத்ராஜ் கெய்க்வாடை இந்த ஸ்ரீலங்கா சீரிஸில் இந்திய அணி நிர்வாகமானது தேர்வு செய்யவில்லை. ரோஹித் சர்மா, விராட் கோலி T20 ஃபார்மட்டை விட்டு சென்ற பிறகு இனி எதிர்கால இந்திய அணியின் ஒரு பகுதியாக ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அணி தேர்வானது எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக்கிவிட்டது. இந்நிலையில் பிசிசி ஆனது தங்களது புதிய பயிற்சியாளரை நியமித்ததாகவும் இந்த ஸ்ரீலங்கா சுற்றுப்பயணத்தை எதிர்கொள்ளும் முனைப்பிலும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்று செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அவரோடு சேர்ந்து அஜித் தக்கர்கரும் கூட பேசி வந்தார். ஏனென்றால் 15 பிளேயர்களை மட்டுமே தான் தேர்வு செய்ய முடியும். அதே போலத்தான் இதுவும் என்பது போல அஜித் தக்கர் பேசியுள்ளார்.